மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணுங்கிறதுக்காக எங்க காலேஜ் நடத்துற இந்த புகை ஒழிப்பு தினத்துல சுகாதாரத்துறை அமைச்சரான நீங்களே வந்து பங்கெடுத்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. வெல்கம் மேடம். சிகரெட் பீடி கஞ்சானா மேடம்க்கு அவ்வளவு பிடிக்கும். டேய் ஒளிக்கிறதுனா அவ்வளவு பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். இப்போதான் மதுரைக்கு போய் மது ஒழிப்பு பத்தி பேசிட்டு வந்திருக்கேன். இங்க புகை ஒழிப்பு பத்தி பேச போறேன். இதை முடிச்சுட்டு ராத்திரியே விருதுநகர் போய் அங்க விபச்சார ஒழிப்பு பத்தி பிரச்சாரம் பண்ணுவோம். பொது சேவனா மேடம்க்கு அவ்வளவு இஷ்டம் பாருங்க. பாடியே தேஞ்சு போச்சு மேடம். 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஆமா, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? வாங்க வாங்க மேடம். என்னடி இது, மினிஸ்டர் 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொன்னாங்க, ரெஸ்ட் ரூம் போய் அரை மணி நேரம் ஆச்சு, ஃபங்க்ஷனுக்கு வேற லேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ற? என்னடி இவ புகை ஒழிப்ப பத்தி பேச வந்துட்டு குப்பு குப்புன்னு இழுத்து தள்ளுறா. அந்த கேமரா கூட உடல் மண்ணுக்கு உயிர் செய்தைக்கு. இப்படித்தான் இந்த சிகரெட்டை பிடிக்கிறார்களோ நினைத்தாலே வாயை குமட்டிக்கிறது, வாந்தியே வருகிறது. சாப்பாட்டில் யாராவது விஷத்தை கலந்து சாப்பிடுவார்களா? அல்லது பாலில் தான் ஆசிடை ஊற்றி குடிப்பார்களா? அதையெல்லாம் விட கொடுமையானது, கோரமானது சிகரெட் பிடிப்பது. புகைப்பிடிப்பவர்களை பிடித்து அவர்களின் நாக்கை வெட்ட வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தால் தான் இந்த நாடு உருப்படும். லட்சுமி சொன்ன கேளு. வேண்டாண்டி, பெரிய எடுத்து விவகாரண்டி. பேசாம இருக்கீங்களா? இவ்வளவு சும்மா விடக்கூடாது. இந்த போட்டோஸ் எல்லாம் ஈவினிங் பேப்பர்லயே போட்டு அவ்வளவு நார் அடிச்சு மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து தூக்காம விட மாட்டேன். சாயங்காலம் பத்திரிக்கையில இந்த போட்டோ எல்லாம் வரணும் நீ ஆசைப்பட்ட, ஆனா உன்னை நான் டிராவலர்ஸ் பங்களாக்க வர வச்சுட்ட பாத்தியா? அந்த பத்திரிக்கையே நான் பணம் கொடுத்துதான் நடக்குது. ஏண்டி பள்ளிக்கூடத்துக்கு போனோமா, படிச்சோமா, பரீட்சை எழுதினோமா, பாஸ் ஆனோமா, பக்காவா ஒரு பையனை பார்த்த கழுத்து நீட்டினோமான்னு இல்லாம பாலிடிக்ஸ்ல ஏண்டி மூக்க நீட்டுற? ஹே, நான் தம் அடிச்சது மட்டும் தான் நீ பாத்திருக்க. ஊரை வச்சு பட்டு சாராயத்தை ஊர்கா என்னக்கி அடிச்சிருக்கேன். கண்ணு சொருகிற வரைக்கும் கஞ்சாவும் இழுத்திருக்கேன். கண்ட கண்ட இடத்துல வேணாம் விட்டு சின்ன பொண்ணுல கெட்டு போயிடுவேன். ஏனா நீ காலேஜ், ஆனா நான் ட்ரைனேஜ். டேய் கர்வாயா, குட்டி எப்படிடா இருக்கா? ஜம்மன கொடைக்கானல் வெறுக்க மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்க இல்ல? இப்போ நீ என்ன பண்ற தெரியுமா? கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கர்வாயா, கண்டபடி கட்டிப்பூடிடா. அக்கா ஆஃபர் கிடைக்கும் போது சொக்காவது அனுபவிடா ஒக்கா மொக்கா. பயப்படாத, உன்னை யாரும் ரேப்பா எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பழசு. என்னை எதுக்குறவங்க யாரா இருந்தாலும் என் கால்ல விழ வைக்கிறது தாண்டி என் பழக்கம். வாழ்க்கையில என்னைக்காவது உனக்கு கல்யாணம்னு ஒன்னு நடக்கும்ல, அன்னைக்கு தாண்டி இந்த போட்டோக்கு வேலை. அது வரைக்கும் இத நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நீ துடிக்கணும். அந்த பொண்ணோட அண்ணன்
பரதேசிய பிடிச்சு கொள்ளுங்கடா. கட்டி பூடி கட்டி பூடிடா, பாட்டா பாடுறா. ஏய், எல்லாருக்கும் ஒரு அருமையான சான்ஸ். எத்தனை நாள் உங்க அக்கா கிட்ட நின்னு கீழையும் மேலையும் பார்த்து சொல்லு விட்டு கனவுல இவங்களை நினைச்சு கை நீட்டி சம்பளம் வாங்குற முதலாளியம்மான்னு கம்மன் வந்துருப்பீங்க. உங்க கனவு நினைவா போதுடா, கட்டி பிடிப்போம். என்னடா வேணாங்க, நான் போய் அக்காவை எப்படி ஆஃபர் கிடைக்கும் போது சொக்காவது கட்டி போடுறாங்க. ஒக்க மக்கா ஏண்டி, அரசியலுக்கு வந்தமா, அமைச்சரானமா, அசம்பிளிக்கு போனோமா, அறிக்கை விட்டமா, அஞ்சு வஞ்சு அப்புறம் ஒரு அமெரிக்க தொழிலதிபரை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனமான்னு இல்லாம இப்படி எரும மாடு மாதிரி ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையில விளையாடுற கேவலமல்ல உனக்கு. இப்ப இந்த கேமராக்கு வேலை இல்ல, மறுபடியும் எலெக்ஷன் ஒண்ணு வரும்ல, அதுல நீ நிப்பல்ல. அப்போ இதுல இருக்கிற போட்டோ எடுத்து போஸ்ட் போட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு செவறு விடாம ஒட்டுவேன். அத பார்த்து மாதர் சங்கம் பொங்கும், எதிர்கட்சி நொங்கும், அரசியல் வாழ்க்கை மங்கும். ஏய், இப்படி எல்லாம் சொல்லி ஒரு பொம்பளை மிரட்டுறாலும் கேவலமான ஆம்பளை நான் இல்லடி. குடி, இதுக்கு பேர் தான் தமிழ்ல சொன்ன அதிரடி, இங்கிலீஷ்ல சொன்ன அட்டாக். குற்றாலத்துல நாலே நாலு தெரு, ரெண்டே ரெண்டு ஜாதி, ஒருத்தன் பணக்காரன், ஒருத்தன் கூலிக்காரன். அந்த ஊர்ல நீ ராஜா. ஆனா இத செய்தா பேட்டுடா, இங்க நூறு தெரு, ஆயிரம் ஜாதி, இங்க சந்த பொந்த இண்ட எடுக்கு, அத்தனையும் உருண்டு பொருண்டு எந்திரிச்சி நகரமாகி வட்டமாகி சதுரமாகி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிருக்கேன்டா. இங்க ராணியும் நான் தான், ராஜாவும் நான் தான்.
நான் பாக்குறதுக்கு தான்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன், ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. ஏய் குற்றாலத்துல ஒண்ணு பொட்டன்னு போட்டுக்கணும்டா. விட்ட பிடிச்சேன் பாரு, அதனால்தான் என் தங்கச்சிய கட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டல்ல. டாய் தமிழ்ல சொன்னா குத்து, இங்கிலீஷ்ல சொன்னா டெத்து. வேண்டாம், நான் இங்க வந்தது உங்க தங்கச்ச லவ் பண்றதுக்காக இல்ல, இதை விட எனக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கு. தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. காலை தொட்டு கும்பிடு, நான் உன்னை உயிரோட விடுறேன், பொழைச்சிட்டு போ. என்னடா யோசிக்கிற, அக்கா காலை தொட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. சீக்கிரம்டா. உங்க காலை தொட்டு கும்பிடுறதுக்கு முன்னாடி உங்க ஆளுங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க என்ன அடிக்க வேணான்னு. பயந்து சாகாதடா சொல்றேன், அடிச்ச அடியில உடம்பெல்லாம் பங்க்சர் அடிச்சு போல இருக்கு. ஹலோ மார்க்கெட் ரவியா? ரவி இல்லீங்க, அவங்க மச்சான் பேசுறேன். ரவி கிட்ட போனை கொடு. கொடுக்க முடியாது மேடம், நாங்க புத்தூர்ல இருக்கோம். அங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒருத்தர் அடிச்சு அனுப்புனீங்களே, அவன் இவர அடிச்ச அடியில எலும்புல இடம் மாறி போச்சு, வலது கையை உடைச்சு இடது கையில கொடுத்தான். ஹலோ கரடி குமாரா? நான் தான் அம்மா பேசுறேன். இனிமே அடியால் வேலைக்கெல்லாம் என் பையனை கூப்பிடாதீங்க, யாரோ குற்றால ராசாவா. அவன் என் பையனை அடி அடின்னு அடிச்சு போறி கிளங்கி போய் பைத்தியம் பிடிச்சு போச்சு. பச்சை வைத்தியத்துக்காக பாண்டி மரத்துக்கு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். சைதாப்பேட்டை கூவத்துல பொறந்து கக்குசு முன்னாடி உக்காந்து கஞ்சா வித்து சாராயத்துல வாய கொப்பளிச்சு நாத்தடிச்சு போன உடம்பு உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா, குற்றாலத்துல பொறந்து மூலிகை தண்ணியில குளிச்சு மனசையும் உடம்பையும் சுத்தமா வச்சிட்டு இருக்க எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். மீன்பாடி வண்டி முருகேசன் தெரியுமா உனக்கு? என்னடி முழிக்கிற, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீன்பாடி வண்டியும் உன்னையும் ஒன்னா வச்சு ஓட்டிட்டு இருந்தானே அவனை சொன்னேன். அதுக்கப்புறம் நீ மீன்பாடி வண்டியை கழட்டி விட்டுட்டு டெம்போ லாரி கண்டெய்னர்னு கண்ட கண்ட இடத்துல வாய வச்சு கண்ணா பின்னான்னு வளர்ந்து மினிஸ்டர் ஆயிட்ட. ஏண்டி உனக்கு என்ன திமிர் இருந்தனா, ஒரு ஆம்பளை கீழே படுக்க போட்டு மூஞ்சில காலை வச்சு தேய் தேய்னு தேய்ப்ப, திடீர்னு ஆடியா ஆட்டம் என்ன? பாட்டு பாடுற, போஸ் கொடுக்குற, டான்ஸ் எல்லாம் ஆடுற, ஆட்டத்துக்கே ஆட்டமா? நம்ம ஆட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கா, உன் டப்ப டான்ஸ் ஆயிடுறேன். உங்க சீனியர்லாம் புத்தூர்ல இருக்கான், முன்னாடி வரணுமா பின்னாடி போகணுமா நீயே டிசைட் பண்ணிக்க. அது நான் சைலு, சைலண்ட் ஆயிட்ட. செஸ்ல தான் ராஜாக்கு செக் வைப்பாங்க, ஆனா லைஃப்ல ராஜா தான் செக் வைப்பாரு. தமிழ்ல சொன்னா ராஜா தி ராஜா, இங்கிலீஷ்ல சொன்னா கிங் ஆஃப் தி கிங். ஆமா, உன் தங்கச்சியே யாருமே லவ் பண்ண கூடாதா? இது வரைக்கும் நான் யாருமே லவ் பண்ணலடி, ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து உன் தங்கச்ச லவ் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். வாமா கத்தால கண்ணழகே வா. வந்துட்ட மச்சா. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, நான் ஏதோ உன்னை லவ் பண்றேன்னு உங்க அக்கா நினைச்சுக்கிட்டு அவ காலில் என்ன விட சொல்றா. நான் என்ன சொல்றேன்னா, நான் உன்னை லவ் பண்ணா உன் காலில் இருக்கிற செருப்பை கைட்டு உங்க அக்கா கண்ணத்துல நச்சு நச்சுன்னு அடிக்கிறேன். அப்புறம் என்ன மச்சான்? சொன்ன பிறகு அக்காவது ஆட்டுக்குட்டியாவது. I love you, அம்முகுட்டி.
இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம். என் தங்கச்சிய வச்ச என் அடிக்கி வச்சுட்டல, உன்னை வச்சுக்கிறேன்டா. தங்கச்சிய லவ் பண்றேன்னு சொல்ற, என்ன போய் வச்சுக்கிறேன்னு சொல்றே, கேவலமான பொம்பளடி நீ. சரி விடு, ஏதோ கோவத்துல பேசிட்ட. நானும் தங்கச்சி போய் டுவேட் பாட்டு வரேன். ஐயோ என்ன இது, ஆம்பளைங்க எல்லாம் சிங்கம் மாதிரி இருக்க வேண்டா, இப்படி பொசுக்கன பொம்பளை கால விழுந்துட்டீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, ஐ டோன்ட் லைக் இட். இருந்தாலும் விழுந்துட்டீங்க, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எந்திரிச்சுக்கோ. நான் ஒருத்தர் இங்க இருக்கும் போது நீங்க எதுக்கடா கவலைப்படுறீங்க? டேய் சேட்டு, நான் தான் சைத சைலஜா பேசுறேன்டா. இன்னும் 10 நிமிஷத்துல பால் பாண்டியன் ஹாஸ்பிட்டலோட பத்திரம் என் கைக்கு வந்து சேரணும். இல்ல நான் உன்னை பழையபடி ராஜஸ்தானுக்கே ஒட்டகம் மேய்க்க அனுப்பிடுவேன்டா. ஒரே போன்ல ஹாஸ்பிட்டல் வாங்கிட்டாலடா, எல்லாம் பதவி இருக்கிற திமிருடா. பதவியும் இல்ல, கத்திரிக்காயும் இல்ல. அவ கஞ்சா வத்திட்டு இருந்த காலகட்டத்துல நகைய அடமான வைக்க சேட்டுக்கிட்ட போனப்போ சேட்டி விலையும் சேர்த்து வச்சுக்கிட்டான். அவன் மட்டும் வச்சிருந்தா டோட்டல் சவுக்கார் பேட்டை வச்சிருந்துச்சு. அதெல்லாம் ஓல்டு லிங்க்ப்பா. மண்டே சிஎம் தலில இருந்து வராரு, போலீஸ் இல்லாக்கா அவர் கையில தான் இருக்கு. அவர்கிட்ட பேசி ஏசியா இருக்கிற உன்ன கமிஷனர் ஆக்குறேன். நீதான் உங்களே தர்பூசணி பழம் மாதிரி இருக்குல்ல, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒண்ணு, உங்க போஸ்ட ஜாக்கிரதையா பாத்துங்க, எந்த எடுபட்ட பயலாத வந்து புடுங்கிட போறாங்க. திறந்து இருக்கு, மூடுங்க. நீங்க மூணு நாளும் திறந்த மாதிரியே இருக்கு. ஐயோ ஐயோ, நாளைக்கு நான் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போற கோயில் ஃபங்க்ஷன்ல தொண்டர்களை லாரி லாரியா இறக்கி கட்சியில எனக்கு தான் மக்கள் செல்வாக்கு அதிகம்னு ப்ரூவ் பண்ணி அடுத்த சிஎம் போஸ்டுக்கு அஸ்திவாரம் போட போறேன்டா. நீ பதவியில இருந்தா தானம்மா அண்ணனுங்களுக்கு வாங்கி கொடுப்ப போஸ்ட், அதுக்கு வைக்கிறேன் ஆப்பு. வேப்பிள்ளையம்மன் கோவில் திருவிழாவிற்கு வருகை தரும் அறநிலைத்துறை அமைச்சர் சைவை சைலஜா அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வந்து விடுவார். பக்த கோடிகள் அனைவரும் அமைதி காக்குமாறு. யோ கமிஷனர், கோயில சுத்தி பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாம் பக்காவா இருக்குதுல்ல? நம்ம எப்பவுமே 007 புரியுதா? என்கிட்ட மோதா, நீ எப்படி இங்க வந்த? டேய் டிரைவர், வண்டி நிக்கடா. சாரி மேடம், வண்டி நிக்காது. கோயிலுக்கு போற வரைக்கும் வண்டியை வழியில நிப்பாட்ட கூடாதுங்கிறது ராஜ கட்டளை. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இப்பொழுது வேறொரு ஆணுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். நீங்கள் சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். கரெக்ட் தானே? உன்னையும் உன் தங்கச்சியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவ காத்து புடிங்கி விட்ட சைக்கிள் டீப் மாதிரி சப்புன்னு இருக்கா. ஆனா நீ எப்பா டன்லப் டயர் மாதிரி சும்மா கும்தல் அக்கடி கும்மாவா இருக்க.
அவளை கட்டிக்கிறேன் உன்னை வச்சு. மூன்று முடிச்சு போடாமலே மர்மம் முடிச்சு போட்ட மாயாவியார் அவிலும் மர்மங்கள். என்ன தெரியுமா, முதல்ல டிரெஸ் போட போறியா இல்லையா? நான் இப்ப என் டிரெஸ் போடணும்னா புடவை கட்டிட்டு இந்த சிங்கிள் பீஸ நீ போடுற. இவ்ளோ சின்ன டிரஸ் நான் எப்படிடா போடுறது? கோவில் வந்தாச்சு, இப்ப நீ இந்த சிங்கிள் பீஸ போட்டு வெளியே இறங்கணும்னு வச்சுக்க, உன் லெக் பீஸ் கிளீனா தெரியும். வெளியே இருக்க பக்த கோடிகள் உன்ன பீஸ் பீஸ் ஆகிடுவாங்க சைலு. தொண்டர்களிடம் சிக்கி அடியுதை காம கொடுரனுக்கு ஏழாண்டு கடங்காவல். ஒரு கற்பு கரசிக்கிட்ட போய் சட்டை கலட்டி சீன் போட்டேன்னு வை, அவ கண்ணீர் விட்டு கதறி அழுதுருப்பா. நாங்க எல்லாம் அத தொலைச்சி பல வருஷம் ஆயிடுச்சுடா. எந்த சீனை யார்கிட்ட போடணும்னு கொஞ்சம் வியவஸ்த வேணாம். இதே கோலத்துல கீழே இறங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீ இறங்குடா 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 இறங்கு. சைலு, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க செல்லுக்கு ஒரு பிக்சர் மெசேஜ் வந்திருக்கு, என்னன்னு பாருங்களேன். நான் தான் அந்த மெசேஜ் அனுப்புறேன் பாருங்க. நீ எந்த லெவலுக்கு வேணா இறங்குவ, எதை வேணா கழட்டுவனு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் கோவில் ட்ரஸ்டிய குத்தி கொலை பண்ணும் போது சேஃப்டிக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்ச, அது இப்போ யூஸ் ஆகுது. இப்போ உன் செல்லுக்கு அனுப்பின வீடியோவை யாரோ 100 பேருக்கு அனுப்புறேன்னு வச்சுக்க, 100 1000 மாறும், 1000 லட்சமா மாறும், லட்சம் கோடியா மாறும். தமிழ்நாடே தக தகன்னு பத்திக்கிட்டு எறியண்டி. சைலு, நீ சைலு, நான் ஸ்டைலு, நீ தூசு, நான் மாசு, நீ வெறும் திராட்சை, நான் ருத்ராட்சை. இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல சொன்ன ரிவிட்டு, தமிழ்ல சொன்ன ஆப்பு. போட்டுக்கிட்டு இறங்குடி என் சூப்பு. அங்க தலைவி சைலஜா, அங்க தலைவி சைலஜா.